Welcome to Twinkling Twin Sisters. In this video, we will see how to do the same thing. First, we will see Hi friends, ellare eppadi irkeenga? Anga paarenga, oru thallu vandi vandirukku. Adhula enna vikkranga nu paakalam, vaanga. Inga paarenga, thallu vandila kammungool vittirukanga. Ippa nama kammungool taste panni paakalam. Enakku oru tumbler kammungool kudunga. Sari, indha kammungool veiluku nalla kulirchiya tharum. இந்தாங்க கம்மங்கூழ். Thank you. இது கூட இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் ரொம்ப சுவையா இருக்கும். இப்ப நான் அந்த கம்மங்கூழ டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். வாவ், ரொம்ப டேஸ்டியா இருக்கு. எனக்கு இந்த கம்மங்கூழ் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ், டேஸ்டியா இருக்கு. இப்போ உங்ககிட்ட இந்த கம்மங்கூழ் எப்படி செய்யறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கம்மங்கூழ் செய்ய அடுப்ப பத்த வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த கம்மங்கூழ் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுப்புல பானையை வச்சுட்டு பானையில தண்ணி ஊத்திடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் கம்பு எடுத்திருக்கேன், சுத்தம் பண்ணி அந்த கம்பை நல்லா இடிச்சு இந்த மாதிரி பொடியாக்கிக்கலாம். இப்போ இந்த இடிச்ச கம்பை நம்ம கொதிக்கிற தண்ணியில போட்டுடலாம். இப்போ நல்லா கலந்துட்டு அது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்ப நம்ம கம்மங்கூழ் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்ப நம்ம கம்மங்கூழ் முழுசா வெந்துருச்சு. இப்ப நம்ம கம்மங்கூழோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பானையை இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம கம்மங்கூழை நல்லா ஆற வச்சுக்கணும். அது கூட நல்லா புளிச்ச தயிரை சேர்த்துடணும். நல்லா கலந்துக்கணும். ஏன்னா கூழ் பதத்துக்கு வரல, அதனால தேவையான அளவு தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம கூழ் ரெடி. இப்போ நம்ம கம்மங்கூழோட சின்ன வெங்காயம், சுண்டக்காய் வத்தல், பச்சை மிளகாய், மோர் மிளகாய், அப்புறம் ஊறுகாய், இதெல்லாம் நம்ம கம்மங்கூழோட சேர்த்து சாப்பிட்டா இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்படிதான் கம்மங்கூழ் தள்ளுவண்டியில் செஞ்சு விற்கிறாங்க. இப்போ நான் அந்த கூழை ஒரு பானையில் ஊற்றிட்டு நம்ம தள்ளுவண்டியில் வச்சிடுறேன். அவ்வளோதான், நம்ம தள்ளுவண்டி கம்மங்கூழ் ரெடி. இப்போ நான் கம்மங்கூழ் எப்படி செய்யறதுன்னு கேட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த கூழ் ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கு. எல்லாரும் இந்த கம்மங்கூழை வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த கம்மங்கூழை நீங்கள் மண்பானையில் செஞ்சீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அதுவும் இல்லாத உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். Thanks for watching.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.